Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to our Techies Nanari. தொடர்ந்து நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்க வீடியோஸ்க்கு நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப thanks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அந்த டாபிக் பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரில குறிப்பா துபாய் கண்ட்ரில நிறைய ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த NDT அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்கு. சோ எனி டைம் ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் ஆல் எடுத்துட்டே இருக்காங்க. சோ அந்த ஜாப்க்கு நமக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா அந்த ஜாப்க்கு போய்ட்டு நல்ல salary நம்மால வாங்கிக்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்யர்மென்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிவே கிடையாதுன்னு சொல்லலாம். நிறைய ரெக்யர்மென்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா Gulf country la irukkudiya and Dubai la irukkudiya NDT அப்படின்ற கூடிய job requirements so இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் என்னென்ன qualification இருந்தா நம்ம டைரக்டா எந்தவித இன்டர்மீடியா இருக்கும் எந்தவித பணமும் கொடுக்காம நம்ம டைரக்டா எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓட்டி பார்க்காம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Dubai country பொறுத்த வரைக்கும் ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் நிறைய இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த NDT டிபார்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் நிறைய இருக்கு. வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 3 டேஸ், லாஸ்ட் 1 வீக், லாஸ்ட் 1 மந்த் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் நான் எல்லா வீடியோலயுமே சொல்றதான் எந்த ஒரு ஜாப்க்கு நம்ம போறது முடியும் அந்த ஜாபோட ப்ராசஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை நேச்சுரலா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது சோ நமக்கு உண்டான ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் ப்ரியாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சோ ரொம்ப போட்டு நான் போர் அடிக்க விரும்பல. NDT அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படினு சொல்வாங்க. சோ ஒண்ணும் புரியுற மாதிரி டிப்தா சொல்லணும்னு சொல்லுங்களேன். ஒரு பையன் வண்டியில் போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் எதிர்பாராத விதமாக அன்ஃபார்ச்சுனேட்லி கீழே விழுந்துட்டார் அப்படின்னா கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கால் ஃப்ராக்சரான பையன் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அந்த டாக்டர் எடுத்தோடனே அந்த பையனை கொண்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு ஆப்ரேஷன் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த கால் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீப் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஜாயின்லாம் கரெக்டாக இருக்கா விலை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ப்ராசஸ் கொண்டு போவாங்க. இது எதுக்காக சொன்னால் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி போர் அடிக்கக்கூடாதுக்காக தான் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் தான் அந்த NDT அப்படின்ற விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த NDT பொறுத்த வரைக்கும் ஜாப் ரெக்யர்மென்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லையும் சரி காங்கிரீட்லையும் சரி அந்த ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு போகும்போது இது சம்பந்தமாக நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஒர்க்கில் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்டை ஸோ அதை டேமேஜ் பண்ணி அதில் எப்படி இருக்குன்ற விஷயத்தை ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை டேமேஜே பண்ணாமல் அதோட மெஷர்மெண்ட் டெப்த் ஹைட் எல்லாமே வச்சுட்டு ஸோ ஒரு சில டெஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டெஸ்டிங்லாம் பண்ணி ஸோ அதோடைய கெப்பாசிட்டி குவாலிட்டி வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த NDT அப்படின்ற கோர்ஸ் இருக்குது. ஸோ இது நிறைய கோர்ஸஸ் எல்லாமே இருக்குது. நிறைய வந்து இடத்த சொல்லித்தராங்க. பட் ஆனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் வந்துட்டு ப்ராப்பரான இன்ஸ்டியூட்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஒரு சில கோர்ஸஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் டீப்பாக இறங்கி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கல்ஃப் கண்ட்ரியில் குறிப்பாக இந்த துபாய் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட வெப்சைட்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டேஸ் போட்டது ஒரு 3 நாளுக்கு முன்னாடி போட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டது இந்த மாதிரி ஜாப் ரெக்யர்மென்ட்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்த விதத்திலும் எந்த ஒரு இன்டர்மீடியட்டும் யாருக்கும் பணம் கொடுக்காம இந்த மெத்தடில் இந்த கோர்ஸ் சம்மந்தமாக ஒன்றான உங்களுக்கு பேசிக் தான் சொல்லியிருக்கேன் புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது சம்மந்தமாக உண்டான கோர்ஸஸ்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் BE முடிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க இல்லை 10th 12th டிப்ளமோ படிச்சிருக்கீங்கனாலும் இந்த கோர்ஸ் உங்களால் படிக்க முடியும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் நல்லபடியாக பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி இந்த கோர்ஸஸ்லாம் நீங்கள் படிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் அந்த ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் கால்லையோ ஒரு வீடியோ கால்லையோ இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை ஒரு வேலை விசிட்டிங் விசாலையும் வர சொல்லலாம். விசிட்டிங் விசாலை எப்படி போய்ட்டு அங்கே ஜாப் தேர்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ரொம்ப ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரூம் சாப்பாடு எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியுன்றதை அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஒரு சில கம்பெனிஸ்லாம் தான் உங்களுக்கு டேரெக்டாக கிளைண்ட் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு உங்களால் அந்த கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ துபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்துட்டு விசிட்டிங் விசா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ துபாய்க்கு நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா விசிட்டிங் விசாவில் போய்க்க முடியும். ஸோ நியர்பையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏர் ட்ராவல்ஸில் போய்ட்டு விசாக்குண்டான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு விசா டிக்கெட் போட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்க துபாய்க்கு. ஸோ எந்த இன்டர்மீடியாக இருக்கும் எந்த விதத்திலையும் பணம் கொடுக்காம ஸோ நல்லபடியாக உங்கள் கேரியர் அமைச்சிக்க உங்களுக்கு சொன்ன வேலை சொன்ன ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ நீங்களே செல்ஃபாக ட்ரை பண்ணி போகும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறையா காத்திருக்குன்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஹரி டெக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.